ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குவைத் இன்றைய முக்கிய செய்திகள். அதுக்கு முன்னாடி குவைத் நாட்டில் அந்த நோயோட தாக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடந்த 24 மணி நேரத்தில் 1065 புதிய கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. மொத்த எண்ணிக்கை வந்து 8688 உயர்ந்துள்ளது. இந்த நோயின் காரணமாக தொடர் சிகிச்சை எடுப்பவர்கள் 5901 பேர், ஐசியுன்னு சொல்லக்கூடிய அதிதீவிர சிகிச்சை எடுப்பவர்கள் 114 பேர், இந்த நோயிலிருந்து பூர்ணமாக குணமடைந்தவர்கள் 2729 பேர். இந்த நோயின் காரணமாக இன்று 9 பேர் மரணம் அடைந்தார்கள் என்ற துயரமான செய்தி வெளியே இருக்குது. அதுபோல் வந்து ஜலிபல் ஷுவேக்கில் ஒரு வெளிநாட்டினரை ஒரு தன்னார்வலர் அடித்து உதைக்கும் காட்சியை வந்து நீங்கள் சமூக வலைதளங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து அந்த தன்னார்வலரை குவைத்து காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் என்ற கூடுதல் தகவலும் வந்திருக்கு. அதுபோல் வந்து இறந்தவர்களை அடக்கம் பண்ணுவதற்காக இந்த லாக்டவுன் நேரத்தில், அதாவது டயத்தை வந்து குவைத்து நகராட்சி துறையில் வந்து இது பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் அடக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் வந்து, அதாவது மொஹபல்லா பகுதியில் ஒருத்தர் மன விரக்தியில் ஒரு கையில் கத்தியும் ஒரு கையில் கோடாரையும் வச்சுக்கிட்டு வரவங்க போகிறவங்கலாம் வந்து மிரட்டியிருக்காரு. ஸோ இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் வந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் என்ற கூடுதல் தகவலும் வந்திருக்கு. அதுபோல் வந்து ஒரு குவைத்து பெண் காவல்துறை அதிகாரிக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்கிறத வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து அவங்கள வந்து தனிமைப்படுத்தலுக்கு வந்து ஆளாக்கப்பட்டுள்ளார்கள் என்ற கூடுதல் தகவலும் வந்திருக்கு. அதுபோல் வந்து குப்பை தொட்டியில் கடந்த, அதாவது வீணாக போன கறிகளை, இறைச்சிகளை வந்து சேகரித்த 2 பேர்த்தையும் வந்து உள்துறை அமைச்சகம் வந்து கைது செய்து, எதனால் நீங்கள் வந்து இந்த இறைச்சிகளெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து வருகின்றனர் என்கின்ற கூடுதல் தகவலும் வந்திருக்கு. அதுபோல் வந்து, அதாவது வந்து நன்கொடைகளை சேகரிக்கும் 118 உரிமம் பெறாத டிப்போக்களை வந்து குவைத்து நகராட்சி ஊழியர்கள் வந்து அப்புறப்படுத்தி உள்ளார்கள் என்ற கூடுதல் தகவலும் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.